ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தி வந்து டேண்ட்ரஃப்காக ஒரு ஹேர் பேக் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி ஹேருக்கு ஏதாச்சும் ஒரு ஆயில் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த டேண்ட்ரஃபை ட்ரீட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மூணு இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு ஆயில் ரெடி பண்ணிக்க போகிறேன். அது என்ன இன்க்ரீடியன்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆலன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் மூணு இன்க்ரீடியன்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னென்னா தேங்காய் எண்ணெய், இன்னொன்று நல்லெண்ணெய், இதை தவிர்த்து கிராம்பு, இந்த மூணு வச்சு தான் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் தேங்காய் எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்னதாக இந்த மாதிரி எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும், ஒரு 10 ரூபா டப்பா தான், இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா ஃபுல்லாக அந்த பவுலில் மாற்றிட்டு, இது கூட ஒரு பேக்கெட் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே சின்ன சின்ன கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கிராம்புமே கூட 3-5 கிராம்பு வரைக்கும் இதில் ஆட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தடில் ஓரளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஓரளவுக்கு அந்த திக்காக இருக்கக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சி மாதிரி அந்த தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் கலந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த ஆயிலை வந்து லைட்டாக ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கெட்டலாம் போகாது. நார்மலாக நீங்கள் எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அத்தனை நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னா, ரெகுலரான ஹேர் ஆயில் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். லைக் கொஞ்சமாக தொட்டு ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆயிலி ஆகிடும், அப்புறம் அதுவே முடி கொட்டுறதுக்கு ரீசனாக மாறிடும் இல்லையா. அதனால லைட்டாக ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு தலைவாரி நம்ம எங்கே கிளம்பணும் கிளம்பி போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நானும் கூட இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.